அனைவருக்கும் வணக்கம். இது நம் வள்ளலார் வேலை வாய்ப்பு சேவை இயக்கம். எல்லாருக்குமே நல்ல சம்பளத்தில் ஒரு அரசு வேலையில் போய் சேரணும் அப்படின்ற ஆசையும் ஆர்வமும் இருக்கும். அவங்களுக்கான வீடியோ தான் இது. நம்மளோட தமிழக அரசு அப்படின்றவங்க 2900 காலிப்பணி இடங்கள் அப்படின்றத தமிழ்நாடு மின் வாரியத்தில் அறிவிச்சிருக்காங்க. அதற்கான தகவல்களை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்காக நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜாப் கேட்டகரி அப்படின்னு பார்த்தோன்னா இது ஒரு அரசு வேலை. ஜாப் டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநில அரசு வேலை. டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் போர்ட் அப்படின்றது தான் இந்த டிபார்ட்மெண்ட். எவ்வளவு எண்ணிக்கையிலான காலிப்பணியிடங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2900 காலிப்பணியிடங்கள் அப்படின்றது அறிவிக்கப்பட்டிருக்கு. என்ன பதவி போஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபீல்டு அசிஸ்டண்ட் அப்படின்ற போஸ்ட்டுக்கு தான் ரிக்ரூட்மெண்ட் அப்படின்றது பண்ணுறாங்க. வயது வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரியான வயது வரம்பு அப்படின்றது இருக்குது. 35 அப்படின்றது அதிகபட்சமான வயது வரம்பு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதில் மாத சம்பளம் எவ்வளோ வழங்கப்படும் அப்படின்னா குறைந்தபட்சம் 18800 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 59900 ரூபாய் வரை வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி அப்படின்றது எந்த ஒரு அரசு வேலையாக இருந்தாலும் ரொம்பவே முக்கியமாக கேட்கப்படுற ஒன்று. இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் அப்படின்றதால ஐடிஐ படித்தவங்களை வேலைக்கு எடுக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. ஐடிஐயில் என்ன சப்ஜெக்ட் படிச்சிருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று எலக்ட்ரிஷனும் இல்லை ஒயர்மேனும் முடிச்சிருக்கணும். அதுக்கிட்ட என்சிவிடி சர்டிஃபிகேட் இருக்கணும். அப்ரெண்டிஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்றது தான் இவங்க எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றத பண்ணுறாங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி அப்படின்றது பார்த்திங்கன்னா 16 மார்ச் 2021 அப்படின்றது தான் கடைசி தேதி. அதற்குள்ள இந்த வேலைக்கு தகுதி இருக்கக்கூடிய நபர்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள் அப்படின்றத சொல்கிறேன். நம்மளோட தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி இருக்குது. அதுவும் நல்ல சம்பளத்தில் வேலை, நல்ல டிபார்ட்மெண்ட்டில் வேலை அப்படின்றதும் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. ஓகே, எப்படி நான் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் அப்படின்றது வீடியோவோட ரைட் சைடில் கீழே ஒரு ஆரோ மார்க் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணி கீழே போனீங்க அப்படின்னா அதில் 3 லிங்க் கொடுத்துருக்கோம். 1 வெப்சைட் லிங்க் அப்படின்றது, 2 அப்படின்றது நோட்டிஃபிகேஷன் லிங்க், 3 அப்படின்றது ஆன்லைன் அப்ளிகேஷன். இந்த வீடியோவை பார்த்துட்டு அப்படி பிளாங்காக நீங்கள் அந்த வேலைக்கு அப்ளை பண்ணாமல் இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்கை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு PDF வரும். அது உள்ளார அதற்கான க்ரைட்டீரியா தகுதிகள் அப்படின்றது வழங்கப்பட்டிருக்கு. அதை தெளிவாக படித்து பார்த்துட்டு உங்களுக்கு புரிதல் ஏற்பட்ட பிறகு அதற்கான தகுதிகள் உங்களுக்கு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த வேலைக்கு அந்த ஆன்லைன் அப்ளிகேஷனில் ஒரு லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பதிவு பண்ணுறேன். அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 500 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரைக்கும் ஒவ்வொரு கேஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி இவங்க கொடுத்துருக்காங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் இவங்க கேட்கக்கூடிய தகுதிகள் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பதிவு செய்யலாம். நாங்கள் இந்த வீடியோவை பதிவு செஞ்சதோட நோக்கம் அப்படின்றது தகுதியான நபர்கள் அப்படின்றது அனைத்து கிராமங்கள்லையும் மாவட்டங்கள்லையும் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி தகவல்கள் போய் சேராததால் அவங்க வாய்ப்புகள் தெரியாமலே அவங்களுக்கு மறுக்கப்படுது அப்படின்றதால நம்ம பதிவு செய்யும்போது அவங்களுக்கு தகவல்கள் கொண்டு போய் சேர்த்து அவங்களுக்கான வேலை வாய்ப்புக்கு ஒரு வழிகாட்டுதல்களை கொடுக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையோடு நாங்கள் பதிவு செய்கிறோம். கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இன்னொரு வீடியோவில் இன்னொரு நல்ல நிறுவனத்தோட வேலை வாய்ப்பு தகவல்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.